செம்மையா என்ஜாய் பண்ண விஜேபி மரன் கிங்டம் வாக்த்ரூ அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனல் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் சம காலத்துல அரசியல் அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி விவகாரம் நொடிக்கு நொடி புதிய புதிய திருப்பங்களோடு பயணித்த வண்ணம் இருக்குங்க முக்கியமா திடீர்னு வேகம் எடுத்திருக்கிறார் எடப்பாடி இதற்கு பின்னணியில பதற்றம் பயம் வேகம் அப்படின்னு பல்வேறு சமாச்சாரங்களும் ஓடுது மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி விவகாரத்தை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவுக்கு சில இலக்குகள் சில திட்டங்கள் இரண்டு முக்கிய அஜெண்டாக்களும் இருக்கு இது தங்களுடைய இலக்குகளுக்கு ஆபத்தை கொடுத்துருமோ அப்படின்னு அச்சப்பட்டு தான் எடப்பாடியுடைய தரப்பு வேகம் எடுக்கிறாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு பாஜகவுடைய இலக்கு என்னங்க என்ன அந்த இரண்டு சீக்ரெட் அஜெண்டா அது எப்படி எடப்பாடி தரப்புக்கு ஆபத்தாக மாறும் இவை எல்லாவற்றையுமே ஸ்டாலினுடைய தரப்பினர் எப்படி பார்க்குறாங்க இதற்கிடையில அமித்ஷாவுடைய டார்கெட்டுக்கு எதிராகவே எடப்பாடியுடைய மூ நகர்வுகள் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருது அது என்ன இப்படியாக இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் அதை திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமலாக்கத்துறை வேர்சஸ் செந்தில் பாலாஜி அட்டாக் ஆபரேஷன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு அதனால காவேரி மருத்துவமனையில் இன்னொரு பக்கம் அவர் எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றமும் அமலாக்கத்துறைக்கு அனுமதியும் கொடுத்திருந்தது ஆனாலும் விசாரணையில பெரிய அளவில் வேகம் காட்ட முடியல என்ன அப்படின்னா அவரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல அவருக்கு கேள்வி எழுப்பினால் அது அவருக்கு தொந்தரவா அமையும் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு காவேரி மருத்துவமனை தரப்புல வந்து கொடுக்கப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையால் அவரை முழுமையாக விசாரிக்கிறதுக்கு இயலவில்லை இப்படி ஒரு தகவல் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால என்னப்பா நெருங்கவே முடியலையே அப்படின்னு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி வேணும்னே இப்படிலாம் பண்றாங்க அவங்களுடைய தரப்பு நடிக்கிறார்கள் அப்படின்னும் அமலாக்கத்துறை தரப்புல இருந்தும் பல்வேறு கருத்துக்களும் வட்டமடித்தபடி இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேவியட் மனுவையே தாக்கல் செஞ்சிருக்காங்க எதுவாக இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் அடுத்த கட்டமாக நகரணும் அப்படின்னு கேவியட் மனுவும் தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்படி பரபரப்பு குறையாமல் பயணித்து கொண்டு இருக்க இன்னொரு பக்கம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க சோ அப்படி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவர் ஓய்வுக்கு போவார் அப்போ அவரை கூடுதலாகவும் நெருங்க முடியாது அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு கையை கட்டி போட்ட மாதிரி நிறைய இடர்கள் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் செந்தில் உடைய சகோதரர் திரு அசோக் குமார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆனாலும் அவர் வந்துட்டு ஆஜராகலை ஸோ அவர் இந்த வளையத்துக்குள்ளார விசாரணை வளையத்துக்குள்ளார வந்தாருன்னா அதன் மூலமாக நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஸோ அந்த ரூட்டில் லாக் போடலாம் அப்படின்னு அமலாக்கத்துறை காத்திருக்க அது இன்னும் இன்னும் தள்ளி கொண்டே இருக்கு கொஞ்சம் வந்து கடுகடுன்னு தான் அமலாக்கத்துறை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னும் அந்த வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க நேரடி டார்கெட் டிஎம்கே சீக்ரெட் டார்கெட் பிஜேபி வேகம் எடுக்கும் எடப்பாடி அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் பார்த்தோம்னா பேட்டி அறிக்கை ஆளுநரை சந்தித்து மனு கொடுப்பது அப்புறம் வீடியோ பேட்டி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க அவர் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க இருக்கு இல்லையா இப்படியாக நாலா பக்கமும் புகுந்து விளையாடிட்டு இருக்காருங்க முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி என்னங்க திடீர்னு இம்புட்டு வேகம் எடுக்கிறாரு என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரிச்சோம்னா சமகால அரசியல் ஆட்டத்துல எங்க தாங்கள் காணாமல் போய்விடுவோமோ அப்படின்னு பயந்து போய் தாங்க அவசர அவசரமாக வேகம் காட்டுறாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அப்படி என்ன சமகால அரசியல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக எடுத்த நான்கு அஸ்திரத்தை தான் குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் சூழல் திமுக வெட்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்கிறத திமுக வெட்சஸ் பாஜகன்னு மாத்துவது தான் பாஜகவுடைய தொடக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய இலக்கா இருந்தது அதற்கு தொண்டர் படை மட்டும் போதாது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி வருமான வரித்துறை அப்படின்னு எல்லா அஸ்திரங்களையும் எடுத்து அடித்து ஆடத் தொடங்கியிருக்கு பாஜக திமுகவும் இதற்கு எதிராக பதிலடிகளை கொடுத்த வண்ணம் இருக்காங்க மதுரையில் திரு எஸ் டி சூர்யா அவர் பாஜக கைது செய்யப்பட்டார் ஒரு பரப்பினார் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தற்போது கோவையை சேர்ந்த பாஜகவுடைய ஆதரவாளரான உமா அவர்கள் ஆபாச கருத்துக்களை பதிவிட்டாங்க அப்படின்னு கோவை சைபர் கிரைமும் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அதற்கு முந்தைய நாள் தான் அவங்களுடைய சமூக வலைதள செயற்பாடுகள் சூப்பராக இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை விருது விருதும் கொடுத்திருக்காருங்க அதற்கு அடுத்த நாளே தமிழ்நாடு காவல்துறையால கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இப்படியாக பாஜகவுக்கு எதிராக அவங்க கைது செஞ்சா நாங்களும் கைது செய்வோம் அப்படின்னு திமுகவும் களமிறங்கிருக்கு தூசு தட்டப்படுகின்ற ஆர்வத்திரா அந்த விவகாரம் இப்படி பல விஷயங்களையும் திமுகவும் கையில் எடுக்க இதுல ஒரு வகையில் பாஜக உள்ளூர் ஹாப்பி அப்படிங்கிற மனநிலையில இருக்கு என்னன்னா அவங்க எதிர்பார்த்த திமுக வேர்சஸ் பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி அரசியல் களம் அதுவும் தோற்றமளிக்க தொடங்கிருச்சுங்க இப்படி இருந்தா அப்புறம் யோசிக்காமல இருப்பாரு எடப்பாடி இதே நிலை தொடர்ந்தா தேர்தல் நெருங்குற நேரத்துல அப்புறம் தங்களை கண்டுகொள்ளாமலே போயிடுவாங்க அப்புறம் எடப்பாடியா அவர் யாருங்க அதிமுகவா அது யாருங்க என்ன கட்சிங்க அப்படின்னு கேட்டுட்டா அந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது இல்லையா இது எல்லாமே இதே நிலை தொடர்ந்தா அது தன்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது இல்லை அப்படின்னு யோசிச்சுதான் உடனடியாக தன்னுடைய வேகத்தையும் ஆட்டத்தையும் தொடங்கியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இது குறித்து நன்கறிஞ்சவங்க அந்த தான் நேரடியாக வழிப்படையாக திமுக அட்டாக்காக இருந்தாலும் மறைமுகமாக சீக்ரெட்டாக பாஜக அட்டாக்காக இருக்குதோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அமித்ஷா டார்கெட் எதிராக எடப்பாடியின் மூவ் சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இங்க மீட்டிங்லாம் போட்டிருந்தாரு நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருந்தாரு அந்த தான் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களை தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு வெற்றி பெற்று கொடுங்க அப்படின்னு அவரு பேசிட்டு போனார் இல்லையா இத ஒட்டியே அப்ப தமிழ்நாட்டில் அதிமுக தானே வலிமையான கட்சி அதிமுக கூட்டணியில தானே பாஜக இருக்குது அப்படி இருக்க இருபத்தஞ்சு தொகுதிகள் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு அப்ப இருபத்தஞ்சு சீட்டுகள் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரா இல்ல இருபத்தஞ்சி ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்றாரா என்ன நடக்குது ரெண்டாவது இதில் முடிவெடுக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கா அப்படின்னு அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் கடைகோடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் அப்பயே கேள்விகளை எழுப்பிய வண்ணம் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு தான் இப்ப திரு எடப்பாடி நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுங்க அப்படின்னு சேலத்தில் செய்தியாளர்கள்ட்டையும் அவர் சொல்லியிருக்காருங்க இதில் அமித்ஷா சொன்ன இருபத்தஞ்சி அந்த டார்கெட்டையும் உடைச்சி நாற்பது தான் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் மறைமுகமாக உணர்த்துகிறார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தங்களோடு இணைந்து பயணிக்கணும் பாஜக வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுகிறோம் அப்படின்னு மறைமுகமாக இதில் உணர்த்துகிறார் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அதெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில்தான் அமித்ஷா அவர்கள் இருபத்தைந்து தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொன்னது அவருடைய சொந்த கருத்துங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ளவர்களோடு அமையக்கூடியதுங்க அப்படின்னு அதில் பதில் சொல்லியிருந்தாருங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்ப தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக உணர்த்துகிறார் நாம தான் அந்த லீடு பொசிஷன்ல இருக்கணும் லீடரா முன்ன பயணிக்கணும் அதிமுக தான் தான் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கணக்காக இருக்கு பயம் பதற்றம் விசுவாசம் எடப்பாடி டீமின் போர்க்கள பின்னணி தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அதிமுக தான் லீட் பொசிஷன்ல இருக்கு கூட்டணி கட்சிகள் அதாவது பாஜக அதிமுக போடுகின்ற பாதையில் கூடவே பயணிக்க வேண்டும் அப்படின்னு துணிச்சலாக அதிமுக தரப்பு பயணிக்கிறாங்களா முன்ன போறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க இல்லை அப்படிங்கிறாங்க இது குறித்து நன்கறிஞ்சவங்க எப்படிங்க சொல்றீங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களா அண்ணாமலை அவர் ஊழல் சார்ந்தவர் ஊழல்ல சிறைக்கு போனவர் அப்படின்னு பெயர் குறிப்பிடாமலாம் பேசினப்ப முன்னாள் அமைச்சர்கள் பலருமே அண்ணாமலைக்கு எதிராக கொதிச்சாங்களே பெரிய ஒரு பஞ்சாயத்தை ஏற்பட்டது அப்படி இருக்க நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற பதில் கேள்வியை முன் வச்சா தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு கொம்பு சீவிக்கிட்டு முறுக்கிட்டு பயணித்தது எல்லாமே உண்மை தான் ஆனால் எந்த இடத்திலும் டெல்லி அட்டாக்கை நம்ம செய்யவே கிடையாது இன்னும் சொல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட டெல்லிக்கு எதிராக சிலர் பேசினப்ப கோபப்பட்டு உடனடியாக தடுத்துட்டாரு எடப்பாடி அவர்கள் டெல்லி எந்த இடத்துல நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ணல அப்படி இருக்க நாம் அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு கடுமை காட்டினாரு அதே நேரத்தில் ஏங்க டெல்லி தூண்டுதல் இல்லாம தான் அண்ணாமலை இப்படிலாம் பேசுறாரா அப்படின்னு கேட்டப்பவும் அது எல்லாமே வேணாம்ப்பா டெல்லிக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு கராராகவும் மறுத்துட்டாங்க அதுக்கு அடுத்த நாளே அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை நடத்த அதுக்கப்புறம் கைது மருத்துவமனை இப்படி பல்வேறு காட்சிகளும் வந்து இல்லையா டெல்லி அட்டாக் நோ அப்படிங்கிறது இன்னும் இன்னும் உறுதியாகிடுச்சு அந்த அட்டாக்கு இங்க அதிமுக பக்கம் திரும்பிட்டா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அதனால கொஞ்சம் அப்படியே அமைதியா சாந்தமா போகலாம் அப்படின்னும் சில முடிவுகள் எடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கிட்ட தன்னுடைய சகாக்களை அனுப்பி முறையிட்டது மனு கொடுத்தது இன்னொரு பக்கம் இதற்காகவே ஆர்ப்பாட்டம் அறிவித்தது இவை எல்லாமே டெல்லிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டது எல்லாமே விசுவாசத்தின் மற்றொரு வெளிப்பாடு தாங்க இந்த விஷயத்தில பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய முடிவு என்னவோ அதை அப்படியே ஆதரித்து அப்படியே பேசுறதும் போராடுவதும் தான் நம்முடைய வேலையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் முதன்மையானவருடைய ஒரே முடிவா இருந்துட்டு இருக்கு இப்படி டெல்லியோடு இணைந்து விசுவாசத்தோடு தான் இந்த நேரத்துல சரி அப்படின்னு இரண்டு மணியான அமைச்சர்களும் யோசனை சொன்னதாகவும் தகவல்கள் வருதுங்க அதுதான் அவங்களுடைய சமகால செயல்பாடுகள் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகள் குறித்தும் தங்களுடைய பார்வைகளை விளக்குறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஒரே தராசில் ஸ்டாலின் எடப்பாடி அமித்ஷா போட்டு தந்த இரண்டு அஜெண்டாக்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்தை ஒட்டி சமகாலத்துல தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு அசாதாரணமான சூழல் நிலவிட்டு இருக்கு இல்லைங்களா இதையே பயன்படுத்தி பாஜகவுக்கு திமுகவுக்கு இடையில தாங்க சண்டை திமுகவுக்கு நிகராக பாஜக இங்க வளர்ந்து விட்டது பாஜக வர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டது அப்படிங்கறத நிறுவனும் பரப்பணும் தான் டெல்லியுடைய ஒரே திட்டமா இருக்கு இந்த யுத்தத்தை அப்படியே தொடர்ந்து எடுத்து கொண்டு செல்வதன் மூலமாக இன்னொரு பக்கம் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பேசுாகவே இல்லாம உத்தியாகவும் இருக்குங்க ஒரு பக்கம் திமுகவை அட்டாக் செய்வது அதன் மூலமா நாங்க தான் உங்களுக்கு அசல் எதிரி அப்படிங்கறது இன்னொரு பக்கம் ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய அதிமுகவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் நீர்த்து போக செய்வது இது ஒன்று இரண்டாவதாக பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பாட்னாவில் நடக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த கூட்டத்துல திமுகவும் பங்கேற்க இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே நாடு முழுக்கவே பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் திரள தொடங்கியிருக்காங்க இப்போ திருவாரூரில் பிரம்மாண்டமான கலைஞர் கோட்டம் அதுவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா பீகாருடைய துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி அவர் தான் வந்துட்டு திறந்து வச்சிருக்காரு இப்படியாக அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதும் இங்கே இருக்கிறவங்க அங்கே பயணிப்பதுமான ஒரு நெருக்கமான உறவு இருக்குது இவை எல்லாமே பாஜகவுக்கு எதிரான வலிமையான ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் கூட்டணி அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுது சோ திமுக தீவிரமாக பாஜகக்கு எதிராக நகர்றாங்க இல்லையா அகில இந்திய அளவுல அவங்களுடைய கருத்துக்கள் செல்வாக்கு செலுத்த கூடாது சோ அத ஒட்டிதான் திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை அதற்கேற்பவே அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய நடவடிக்கைகளும் இருக்க பாத்தீங்கல்ல திமுக ஊழல் கட்சி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிவு செய்ய தொடங்கியிருக்காங்க பாஜக அடுத்த கட்டமாக மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பழைய புகார்கள் எல்லாவற்றையும் தூசு தட்டணும் அதன் மூலமாக திமுக மீதான இந்த ஊழல் இமேஜை இன்னும் இன்னும் அகில இந்திய அளவில் கொண்டு போகணும் அப்போ தான் திமுக முன்னெடுக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சிகள் கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த முடியாதபடி அது வந்து பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இரண்டாவது முக்கியமான கணக்கு இப்படி இரண்டு அஜெண்டாக்களையும் அமித்ஷா அவர்களுடைய டீம் வகுத்து கொடுக்க அதை செவ்வன செய்யத் தொடங்கியிருக்காங்க அவர்களுடைய கட்சியினரும் ஆதரவாளர்களும் இப்படி அவங்க ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்க பதிலுக்கு திமுகவும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார்களை கையில் எடுத்து சிலரை கைதும் செய்ய தொடங்கியிருக்கு ஸோ இந்த வகையில் திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற அந்த யுத்தம் இன்னும் மூர்க்கமாகவே வெளிப்படத் தொடங்கியிருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இப்படியாக ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு திட்டத்தோடு இலக்கோடும் வேகம் காட்ட இவர்களுடைய நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டுக்குள்ளார பொழியக்கூடிய இந்த மழையும் கூட கூடுதல் அனலை மூட்டியபடியே தான் உருண்டோடுகிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபுல் கேரண்ட்டி நம்ம சென்னையில் விஜேபி மேர் அண்ட் கிங்டம் அப் வாக் த்ரூ அக்வாரி கேம் அண்டர் வாட்டர் டேனல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்குது